வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம் சாண்ட் விசஸ் ரிவர்ஸ் சாண்ட், அதாவது எம் சாண்ட் வாங்கலாமா இல்லை ரிவர்ஸ் சாண்ட் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் ஒரு விரிவான பார்வை, நீங்கள் எம் சாண்ட் வாங்கினா எது நல்லது, ரிவர்ஸ் சாண்ட் வாங்கினா எதில் நல்லது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதோட இதோட விலை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மற்றும் லோ பட்ஜெட்டில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை எப்படி குவாலிட்டியாக வாங்குறது, இதோட விலை என்ன, இது எப்படி ஹோல்சேலாக வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு போகிற அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, பேக் டு த டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் அண்ட் ரிவர்ஸ் சாண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் இந்த ரெண்டு அக்ரிகேட் இருக்கு. இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த மாதிரி கான்கிரீட் போகிற மாதிரி இருந்தால் ஜல்லி ப்ளஸ் எம் சாண்ட்னா ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் பிளாஸ்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட எம் சாண்ட் இல்லைனா ரிவர்ஸ் சாண்ட், அப்படிலாம் கட்டுவலைக்கு கலவையாக கூட இந்த நம்ம எம் சாண்ட் இல்லைனா ரிவர்ஸ் சாண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபைன் அக்ரிகேட்டில் வந்து இந்த ரெண்டில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட க்வெஸ்சனாக இருக்குது. விலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது நம்ம பயன்படுத்தலாமா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, எம் சாண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிலே ரெண்டு வகையான எம் சாண்ட் இருக்குது. அதாவது எம் சாண்ட் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் சாண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பி சாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பி சாண்ட் வந்துட்டு பிளாஸ்டரிங் சாண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது ரொம்ப ஃபைனாக இருக்கும், எம் சாண்ட் கொஞ்சம் ரஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதோட ஒரு ஒரு பார்ட்டிகளோட சைஸ் அப்படிங்கிறது எம் சாண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பி சாண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா ஃபைனாக இருக்கும், நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக பிளாஸ்டிங் பண்ண முடியும். ஸோ பிளாஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பி சாண்ட் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ எம் சாண்டில் இந்த ரெண்டு வகையான வகை இருக்குது. நம்ம ரிவர்ஸ் சாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சாண்ட் அப்படிங்கிறது இந்த நார்மலாக தான் இருக்கும். எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சாண்ட், அதாவது இந்த கல் குவாரிகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் வந்து 20 mm ஜல்லி, முக்கால் ஜல்லி, ஓவர் முக்கால் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இந்த ஜல்லியோட வேஸ்டேஜ் அதுலேருந்து வர தூள், மணல் தூள் மாதிரி வரும். ஸோ அந்த தூள் தான் எம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் சாண்டை பொறுத்த வரைக்கும் ரிவரில் நிறைய கல், அதே மாதிரி இந்த தண்ணி வர போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்கி இந்த மாதிரி நேச்சுரலாகவே மேட் ஆகுது. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல, நேச்சுரலாக மேட் ஆகுறது ரிவர்ஸ் சாண்ட், இது வந்து எம் சாண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் பேசிக்காக மேனுஃபேக்சரிங் விஷயங்கள். சரி, ஓகே, இது ரெண்டோட அதோட பார்ட்டிகல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா எம் சாண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எம் சாண்ட் அப்படிங்கிறது ஈவனாக ஒரே சைஸில் இருக்காது. ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல அப்படிங்கிற நேச்சுரலாக வரதுனால எல்லாமே ஈவனாக ஒரே பார்ட்டிகல் சைஸில் இருக்காது. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் ரிவர்ஸ் சாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பி சாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். அதே மாதிரி எம் சாண்ட்லேயும் அதோட பார்ட்டிகல் சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரெண்ட் வராது. எம் சாண்ட்லேயே வந்துட்டு அது வந்து வாஷ், டபுள் வாஷ் எம் சாண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி அதெல்லாம் பார்த்து வாங்குறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ எப்படி தரமான எம் சாண்ட் வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். சரி, ஓகே, இந்த ரிவர்ஸ் சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சாண்ட் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது அப்படிங்கிறனால பிளாஸ்டிங் பண்ணும்போது கூட அது வந்து ஒரு சீவ் வச்சு ஒரு சல்லடையில் வந்து நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே சில வேஸ்டேஜஸ்லாம் நீங்கிடும், அதுக்கப்புறம் வரது தான் நம்ம பிளாஸ்டிங்கும் பயன்படுத்துவாங்க. பீஸ் எண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பண்ண வேண்டியதில்லை, சீவ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, நேராகவே நம்ம பிளாஸ்டிங் பண்ண முடியும். அடுத்து கலவை அப்படின்னு பார்க்கும்போது எம் சாண்டு யூஸ் பண்ணலாமா இல்லை ரிவர்ஸ் சாண்டு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சாண்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான சைஸஸில் இருக்கும். ஸோ ப்ராப்பரான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறத சொல்ல முடியாது, சில நேரங்களில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் கலவை ப்ராப்பரான கலவையாக இருக்கும் எம் சாண்டை யூஸ் பண்ணும்போது. மிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதே ரிவர்ஸ் சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அளவு தெரியும். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்டான கலரில் இருக்கிறதுனால அதை மிக்சிங் பண்ணும்போது எந்த அளவில் நம்ம கலக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே கலராக இருக்கிறதுனால அதோட மிக்சிங்கில் நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதோட விலை அப்படிங்கிறது. இன்னொன்று இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சாண்ட் ஆல்றதுக்கு நிறைய தடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதிகமாக இந்த ரிவர்ஸ் சாண்ட் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் சாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக டிமாண்டில் இருக்குது. ஸோ நம்ம ஹோல்சேலாக வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்று இந்த விலை அப்படிங்கிறது இப்போதைக்கு இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா பர் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது 130 ரூபா, 140 ரூபா வரைக்குமே ரேட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ 120, 130, 140 இடத்துக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரேட்டில் இந்த ரிவர்ஸ் சாண்ட் அப்படிங்கிறது வித்துட்ருக்காங்க. எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் ஒரு ரேட் இருக்கும், பி சாண்ட் ஒரு ரேட் இருக்கும். சில இடங்களில் 40 ரூபாவிலேருந்தே ஆரம்பிக்குது எம் சாண்ட், அதே மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 55 ரூபா அது வரைக்கும் எம் சாண்டோட விலை ஒரு கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது. இதே பி சாண்ட் அப்படிங்கிறது 60-65 அந்த மாதிரியான ரேஞ்சில் பி சாண்ட் அப்படின்னு கிடச்சிட்ருக்கேன். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த எம் சாண்ட் மாதிரியே சில கூழாங்கல்கள்லாம் தூள் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க, சில இடங்களில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கலப்படங்கள்லாம் நடக்குது. ஸோ
அது எப்படி க்ளீனா எப்படி கரெக்ட்டா பை பண்றது அப்படிங்கறதும் நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன். வேணும்னு நினைச்சீங்கனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே. எம் சாண்ட் அப்புறம் ரிவர்ஸ் சாண்ட் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கலவையிலயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கு இதான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா எம் சாண்ட்ல கட்டற கான்கிரீட் அப்படிங்கறது இந்த ரிவர்ஸ் சாண்ட்ல கட்டற கான்கிரீட்டை விட கொஞ்சம் லைஃப் அதிகமா தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நிறைய இந்த மாதிரியான எம்சான்லாம் எடுத்து எடுத்து நிறைய மண்ணரிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுது. ரிவரோட வளத்தையே நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ ரிவர்ஸ் சாண்டை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு எம்சான் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நடக்க போகிறது. பொதுவாகவே இந்த மாதிரியான எம் சாண்ட் அப்படிங்கிறது வேஸ்டேஜ் தான், ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வர ஒரு வேஸ்டேஜ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோங்கிற பட்சத்தில் அப்படியே ரீயூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது. ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் மண்ணரிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுது. ஸோ கன்சிடர் பண்ணலாம் எம் சாண்ட் வாங்குறதுக்கு. எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அவங்க காங்கிரீட் போகிற மாதிரி இருந்தால் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுமே எம் சாண்டை தான் போடுவாங்க. ரிவர்ஸ் சாண்ட் அவங்க ஒரு ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டில் கூட ரிவர்ஸ் சாண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எம் சாண்ட் ரொம்ப நல்லது. விலையும் குறைவு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி ரேட்டு நீங்கள் ஃபைன் அக்ரிகேட்டில் செலவு குறைக்கவும் முடியும். ஸ்ட்ரென்த்தும் நல்லா தான் இருக்க போகுது. இதனால் பெரிய பிரச்சனை எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் எம் சாண்ட் யூஸ் பண்ணுறதுல எந்த வித தவறும் கிடையாது. எம் சாண்ட் யூஸ் பண்ணலாம். எம் சாண்ட் விலையும் கம்மி, அதோடய ப்ராப்பர்ட்டியுமே பீஸ் இந்த ரிவர்ஸ் சாண்டை விட ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி ஓகே. இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு எம் சாண்ட் வாங்கலாமா பி சாண்ட் வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குரூப்ஸ்க்குலாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேராமே இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக பி சாண்ட் வாங்கலாமா எம் சாண்ட் வாங்கலாமா இல்லை ரிவர்ஸ் சாண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான பதில் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். அதாவது ஒரு பில்டிங் வந்து காலம் மார்க்கிங்லேருந்து கடைசியாக பட்டி பார்த்து செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் முடிக்கிற வரைக்கும் ஃபுல் ப்ளம்மிங் எலக்ட்ரிக்கல் இந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி மேக் பண்ணாங்க இப்படி மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளோட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறப்ப அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் இன்டர்லாக்கிங் பிரிக்கு சம்மந்தமான வீடியோ போட போகிறோம். ஜிஎஃப்ஆர்ஜி பேனலோட வீடு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோட ஹவுஸ் டூரும் நம்ம சேனலில் வரப்போகுது. வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.